இந்த ஊரினுடைய பெயர் சீவலப்பேரி என்று மக்களால் அழைக்கப்படுகின்ற இந்த ஊர் ஸ்ரீ வல்லபன் பேரேரி நீர்நிலைக்காக ஸ்ரீ வல்லபன் என்ற பாண்டிய மன்னன் கட்டுவித்த பெரிய ஏரிங்கிறது தான் இதனுடைய பழமையான பெயர். ஸ்ரீ வல்லப பேரேரி தான் பேச்சு வழக்கில் மருவி சீவலப்பேரியாக மாறிற்று. இதில் மறுகால் தலை என்பது இந்த இடத்தினுடைய பெயர். இந்த ஏரியில் மறுகால் அணை என்று குதிரை குழம்பு அணை என்றும் சொல்லுவாங்க. குதிரை குழம்பு போல ஒரு அமைப்பினை ஏற்படுத்தியதனால் இது காரண பெயராக இருக்கிறது. அதிலிருந்து பாயக்கூடிய நீரில் வைத்து கொண்டு இந்த ஊர் செழிப்பாக காரணத்தினால் மறுகால் தலை என்ற பெயரை வந்தது. இதில் வந்து சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சமணர்கள் படுக்கைகள் இருக்கின்றன, சமண படுக்கைகள் இருக்கின்றன. அவர்கள் உதைந்த கால் தடங்கள் தான் அந்த பாறையில் இருப்பது. மேலே பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஹோல்னு சொல்லக்கூடிய ஒரு குழி போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். அந்த அமைப்பு காடியில் வந்து என்ன பண்ணுவாங்க, கம்புகளை ஊன்றி அவர்களுடைய ஆடைகளை காய வைப்பதற்காகவும் அதே நேரத்தில் மழை நீர் படாமல் இருப்பதற்காகவும் அதை செய்தார்கள். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் இந்த இடத்தில் இருந்த சமணர்களுடைய பெயரை குறிப்பதாக வெண் காசிபன் என்கின்ற ஒரு ஜைன துறவி இருந்தார். அவருக்காக கொடுக்கப்பட்ட கல்லால் ஆகிய படுக்கை என்பதுதான் வெண் காசிபன் கொடுப்பித்த கல் கஞ்சனம் என்பது பெரிய எழுத்துக்களாக காட்டப்பட்டிருக்கிறது. முதல் எழுத்து பே, அடுத்தது மூன்று சுழி இன், அடுத்தது வெண்கா, அப்புறம் சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய வடமொழியில ச என்ற எழுத்தை அப்படியே பிராமியில் உள்ளதை போலவே எழுதியிருக்கிறார்கள். கிரந்தத்துல இருக்கிறத அந்த எழுத்தை வந்து பிராமியில எப்படி இருக்கோ அதே மாதிரியே சாங்கிற எழுத்தை போட்டிருக்காங்க. அது வெண் காசி பன் குடூபித்த கல் கஞ்சனம் என்று இதில் அந்த கல்வெட்டு வருகிறது. இந்த கல்வெட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு நெற்றியை ஒன்று காட்டியிருக்கிறார்கள். அந்த மழை நீர் வராமல் இருப்பதற்காக, இந்த எழுத்துக்கு எந்த சேதாரமும் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வெட்டப்பட்ட ஒன்று. ஆகவே இதில் உள்ளே வந்து எவ்வளவு மழை பெய்தாலும் வழிந்து வரக்கூடிய தண்ணீர் சைடில் தான் போயிடும், இந்த நேர்பகுதியில் வராது. அதனால தான் அந்த மாதிரி இதை செய்திருக்கிறாங்க. அந்த இடம் வந்தோடனே நேரடியாக தரையை நோக்கி ஒழுகும். அதுக்காக அப்படி செய்யும் பொழுது இந்த படுக்கைகளை அவர்கள் அமைத்து அந்த படுக்கைகளை தங்கி இருந்தார்கள் என்பது தெரிகிறது. மழை பெய்கின்ற, அதிகமான மழை பெய்கின்ற காலங்களில் இந்த மாதிரி குகைப்பகுதியாக இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்து படுத்திருக்கிறார்கள். ஆனால் அது அவர்களுக்கு செய்யப்பட்ட அந்த கல் படுக்கை தான் கல் கஞ்சனம் என்பது இதில் காட்டப்பட்டுள்ளது. மதுரையில பார்த்த எழுத்துக்களை விட இது பெருசா இருக்கு அளவுல. ஆமா, அளவுல பெரிதா இருக்கிறதுனால இது என்ன காரணம் அப்படின்னா, மேல போக போக பெரிதாக எழுதுனாதான் படிக்க முடியும். சில இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கும், கை கட்டுற தூரம் இருக்கும். அதுல நம்ம மக்கள் எல்லாருமே எழுத ஆரம்பிச்சிருவாங்க, அவங்களுடைய பேரு இதெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இங்க பாத்தீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா ஆடுபுலி ஆட்டம் அது மாதிரி நிறைய இதெல்லாம் கல்லிலேயே செதுக்கிட்டதுனால இது இல்லாம போயிடுச்சு. அய்யனார்குளம் என்ற பகுதியில் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலயே, தமிழ் எழுத்துலயே இருக்கிறதுலயே சின்ன எழுத்துக்களாக எழுதியிருக்கிறார்கள். அதுதான் காரணம், வாசிப்பதற்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். இது வந்து எட்டி இருந்து எவ்வளவு தூரத்துல இருந்து பார்த்தாலும் இது தெரிவதை போல சுமார் 11 அங்குளம் வரையிலும் இது உயரப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இது எங்க, இது வந்து கிமு முதல் நூற்றாண்டு என்பதுதான் எல்லாராலும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒன்று. என்ன காரணம் அப்படின்னா, தொல்காப்பியர் வந்து இந்த வட எழுத்துக்களை அப்படியே பயன்படுத்தலாம் என்று சொன்ன நூற்பாவுக்கு ஏற்ப சகர எழுத்து அப்படியே பயன்பாட்டில் இல்லை. வெண் காசிபர், அந்த காசி மதுரையில பார்த்தீங்கன்னா வெண் காய்பர் சாங்கிற அந்த கிரந்த எழுத்துக்கு ஏற்ப தமிழில் உள்ள சாவை பயன்படுத்தி இருப்பார்கள். சில இடங்களில் ஏ என்ற எழுத்து ஏ காயிபன் என்கின்ற வார்த்தையும் எழுதியிருப்பார்கள். எழுத்து புணருத்தான் அரச்சலூர்ல வர்றதை போல மணி வன்னக்கன் தேவன் சாத்தன் என்கின்றதுல சாவன்னா வந்து இந்த சாவை எடுத்துட்டு நம்ம தமிழ் சாவை போட்டிருப்பாங்க. அப்ப அந்த பகுதி தமிழுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட பகுதியாக சங்கம் இருந்த காரணத்தினால் அது மாற்றம் பெற்றிருக்கிறது. ஆனால் இங்கு வந்து மாற்றம் பெறவில்லை. தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய பழமையான கல்வெட்டுகளில் இதுவும் ஒன்று. இதில் வடமொழி அப்படியே கையாண்டு இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். நல்ல ஒரு உதாரணம், நல்ல உதாரணம். வேற இந்த சுற்று வட்டாரத்துல வேற ஏதாவது சமண சான்றுகள் இருக்கா? வேற ஒன்றும் இல்லை. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மலைதான், அங்கு ஒரு
அன்பினிஷ்டு கேவ் ஒன்று இருக்கிறது, அதுல வந்து பெட் செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு பின்னால் வந்தவர்கள் ஆடுகளை அடைப்பதற்காக அவங்க செங்கல்லால் அடைத்து ஒரு ரூம் மாதிரி செஞ்சிருக்கிறாங்க, அதை பார்க்கலாம். ஆனா பெரும்பாலும் இதுல இருக்கிறது இதுதான், சமண படுக்கையோடு உள்ளது, பெயரோடு உள்ளது. இந்த மலை மேல வந்து பார்த்தீங்கன்னா கொமட்டேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய ஜைனர்களுடைய அந்த பார்ஸ்வநாதர், அந்த பார்ஸ்வநாதர்ல கொமட்டேஸ்வரர் பாகுபலி அத நியூடா இருக்கிறதுனால அவருக்கு பூலுடை சாஸ்தா என்ற பெயரில் அவங்க வந்து சைவர்களாக மாறுகிறார்கள். திருநெல்வேலி மாவட்டத்தில் கூடுமான வரையிலும் பெரும்பாலான எல்லா இனத்து மக்களுக்கும் இது வந்து குலதெய்வமாக வழிபாடு செய்ய மேல இருக்கிறது. அந்த சாஸ்தா பாத்தீங்கன்னா அப்படியே மாற்றப்பட்டு இருக்காரு. ஆமா, மாற்றப்பட்டு இருக்கிறார். ஆனா அது வந்து நம்ம இதுல சரவண பல்குலால இருக்கிற மாதிரி அந்த நீண்டு நெடிய உயரம், அது இப்ப வந்து இடையில வந்து சேதப்பட்ட பிறகு அவங்க சுண்ணாம்பும் இதுவும் வச்சு கட்டி இருக்கிறாங்க. மீண்டும் அவர்கள் பின்னால் வந்தவர்கள் இதெல்லாம் வந்து அவர்கள் வசதிக்கு ஏற்ப ஏற்றுக்கொண்டதாக தெரிகிறது.